Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will see 7th Standard New Book Tamil. We will see the questions in this video. The total questions are 771 questions. So, 7th Standard, we will see this video. First term, second term, third term. Three term la irundha vandu questions vandu eduthu kuduthirukkom. Romba romba useful la irukum. Full la vandu paarenga. Idu mattum illama 7th la year wise avum vandu nama channel la upload pannirukkom videos ovvoru year la thani thaniya pirichu. So year wise ah neenga padikkanum nenachalum andha videos kuriya link vandu keela description la vandu kudukuren. Check panikkanga. Neenga year wise ah padichirundinga 7th mudichirundinga naalum indha video va revision pandradhukku vandu find padithikanga seringla video va full ah paarenga ipo nama questions paakalam arul neri arivai taralagum aduve tamilan kuralagum endra paadalai eludiyavan yaar answer namakkal kavinyar ve ramalinganar arul neri arivai taralagum aduve tamilan kuralagum endra paadalai eludiyavan namakkal kavinyar ve ramalinganar இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஊக்கிவிடும் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும் விரதம் என்பதன் பொருள் நோன்பு விரதம் என்பதன் பொருள் நோன்பு குறி என்பதன் பொருள் குறிக்கோள் குறினா குறிக்கோள் பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் எனவும் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அழைக்கப்படுறாரு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து இருந்திருக்காரு இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி போன்ற நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி போன்ற நூல்களையும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து எழுதியிருக்காரு கத்தை என்ற இரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கத்தை என்று இரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th லையும் மொத்தமாக தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற பாடல் வரியை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி ஒப்புமை என்பதன் பொருள் இணை ஒப்புமைனா இணை அற்புதம் என்பதன் பொருள் விந்தை அற்புதம்னா விந்தை முகில் என்பதன் பொருள் மேகம் முகில்னா மேகம் உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் பகைவரை வென்றதை பாடுவது பரணி பகைவரை வென்றவரை வென்றதை பாடுவது வந்து பரணி இசை பாடல் நூல் பரிபாடல் பரிபாடல் வந்து ஒரு வகை இசை பாடல் நூல் முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார் ஆன்சர் பாரிவள்ளல் முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார் ஆன்சர்
உடுமலை நாராயண கவி தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியினுடைய முதல் நிலையாகும். மொழியினுடைய முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். எழுதுதலும் படித்தலும் வந்து மொழியினுடைய இரண்டாம் நிலை ஆகும். உடனடி பயன்பாட்டிற்கு உதவுவது ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழி. நீண்டகால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளமாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், நன்னூல். பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வந்து வட்டார மொழி என அழைக்கப்படுது. தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் எவை? ஆன்சர், கன்னடம், தெலுங்கு. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் வந்து எழுத்து மொழியாகும். பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு என்றும் கூறுவர். எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி என அழைக்கப்படுது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்துச்சுன்னா அது இரட்டை வழக்கு மொழி. தமிழகத்தில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்திருக்கு. இவற்றை உலக வழக்கு, செயல் வழக்கு என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர். மொழியை வந்து உலக வழக்கு, செயல் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர். நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி, அதாவது உலக வழக்குக்கு உதாரணம். நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி, இது இலக்கிய வழக்குக்கு வந்து உதாரணம். குழந்தைக்கு தாய்மொழி எவ்வாறு அறிமுகமாகிறது? ஆன்சர், கேட்டல் மூலமும் பேசுதல் மூலமும் வந்து அறிமுகமாகுது. தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி என்பர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாவேந்தர். சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை வந்து சொலவடைகள் என்று அழைக்கப்படுது. தமிழ் எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்து, சார்பு எழுத்து என இரு வகையாக பிரிப்பர். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 30 இருக்கு. இதில் உயிர் 12 எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 என 30 எழுத்துக்கள் வந்து இருக்கு. சார்பு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். குற்றிய லுகரத்திற்கு டெஃபினிஷன் கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது வந்து குற்றிய லுகரம் என்று அழைக்கப்படுது. குற்றிய லுகரத்திற்கு உதாரணம் காசு, எஃகு, பயறு, பாட்டு,
பந்து சால்பு இது எல்லாமே வந்து குற்றியல் நுகரத்திற்கு உதாரணம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது வந்து முற்றியல் உகரம் என அழைக்கப்படுது. முற்றியல் உகரத்திற்கு உதாரணம் புகு, பசு, வீடு, அது, வறு, மாவு, ஏழு போன்றவை வந்து முற்றியல் உகரத்திற்கு உதாரணம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சுரதா. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சுரதா. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சுரதா. ஈன்று என்பதன் பொருள் பெற்று. ஈன்று என்பதன் பொருள் பெற்று. கொம்பு என்பதன் பொருள் கிளை. கொம்பு என்பதன் பொருள் கிளை. அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை. அதிமதுரம்னா மிகுந்த சுவை. களித்திட என்பதன் பொருள் மகிழ்ந்திட. களித்திடனா மகிழ்ந்திட. நச்சரவம் என்பதன் பொருள் விட்டமுள்ள பாம்பு. நச்சரவம் என்பது விட்டமுள்ள பாம்பு. விடுதி என்பதன் பொருள் தங்கும் இடம். விடுதி என்பதன் பொருள் தங்கும் இடம். சுரதாவினுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். ராஜகோபாலன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தினதாசன், அதாவது சுருக்கமாக சுரதா என மாற்றிக்கொண்டார். ஆன்சர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக. உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் சுரதா. உவமை கவிஞர் என்றும் சுரதா வந்து அழைக்கப்படுறாரு. பாரதிதாசனினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட நூல்களை சுரதா வந்து எழுதியிருக்காரு. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை வந்து கிளிக்கண்ணி என்று அழைக்கப்படுது. அடுத்ததான் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். கா, கால், கான், கானகம், அடவி, ஆரணி, புறவு, ஒற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடல், வியல், வனம், முதை, இரும்பு, சுரம், பொதி, முளி, அரில், அறல், பதுக்கை, கணையம், இது எல்லாமே வந்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதியார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது என்ற பாடலின் ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன். பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையை படைத்தவர் ராஜ மார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையை படைத்தவர் வந்து ராஜ மார்த்தாண்டன். ராஜ மார்த்தாண்டனினுடைய பன்முகத்தன்மை என்ன? இவர் வந்து கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். கொள்ளிப்பாவை என்னும் சிற்றிதழை ராஜ மார்த்தாண்டன் வந்து நடத்தியிருக்காரு. ராஜ மார்த்தாண்டனின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசை பெற்றது? ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூல் தான் வந்து தமிழ்துறை வளர்ச்சியின் பரிசை வந்து பெற்றது. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார்? ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜ மார்த்தாண்டன். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற வரியை இயற்றியவர் கலாப்ரியா.
கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து கலாப்ரியா. மனிதனின் முதல் இருப்பிடம் எது? ஆன்சர் காடு. மனிதனின் முதல் இருப்பிடம் காடு. தமிழ்நாட்டில் இரண்டாவது மிக பெரிய காப்பகம் எது? ஆன்சர் முண்டந்துறை புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டின் இரண்டாவது மிக பெரிய காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு? ஆன்சர் 895 சதுர கிலோமீட்டர். முண்டந்துறை புலிகள் பாதுகாப்பகத்தின் பரப்பளவு வந்து 895 சதுர கிலோமீட்டர். உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? ஆன்சர் 2 வகையான யானைகள் வந்து இருக்கு. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே வந்து தந்தம் உண்டு. யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது ஒரு பெண் யானை. யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது ஒரு பெண் யானை. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. யானை வந்து மிகுந்த நினைவாற்றலை கொண்டது. யானை ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு உட்கொள்ளும்? ஆன்சர் 250 கிலோ புற்களை வந்து உட்கொள்ளும். யானை ஒரு நாளைக்கு 65 லிட்டர் நீர் வந்து அருந்தும். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். கோயம்புத்தூரில் இருக்க மேட்டுப்பாளையத்தில்தான் தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி வந்து அமைந்துள்ளது. இளநிலை மற்றும் முதுநிலை வனவியல் படிப்புகள் எங்கு கற்பிக்கப்படுகிறது? ஆன்சர் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் வந்து கற்பிக்கப்படுது. கரடிக்கு பிடித்த உணவு கரையான். கரடிக்கு பிடித்த உணவு கரையான். கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டியை ஈனும்? ஆன்சர் 90 நாட்களில், அதாவது 3 மாதத்தில் வந்து குட்டியை ஈனும் புலி. எந்த விலங்கு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக கருதப்படுகின்றது? ஆன்சர் புலி. எந்த விலங்கு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக கருதப்படுது? ஆன்சர் புலி. கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத் மாநிலத்தில். கிர் சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் இருக்கு. சிங்கத்தின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 2. ஒன்று ஆசிய சிங்கம், இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க சிங்கம். இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என்ற எந்த விலங்கை வந்து சொல்கிறாங்க? ஆன்சர் புலி. புலி வந்து காட்டுக்கு அரசன் என யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இயற்கை விஞ்ஞானிகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் வந்து சருகு மான், மிலா மான், வெளிமான். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் வந்து தலைமை தாங்குது. கரடிகளை தேனீக்களிடம் இருந்து பாதுகாப்பது அதனுடைய அடர்ந்த முடிகள். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஜாதவ் பயங். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். மாவட்டம் வந்து ஜோர்ஹாட் மாவட்டத்தில் சேர்ந்தவர். ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவில் காட்டை உருவாக்கினார்? ஆன்சர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் தான் வந்து காட்டை உருவாக்கியிருக்காரு. ஜாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் உழைத்து காட்டை உருவாக்கியுள்ளார்? ஆன்சர் 30 ஆண்டுகள். ஜாதவ் பயங் காட்டில் என்ன வகையான மரத்தை வந்து நட்டார்? ஆன்சர் மூங்கில் மரம். ஜாதவ் பயங் சந்தித்த வேளாண் பேராசிரியர் யார்? ஆன்சர் ஜாதுநாத். ஜாதவ் பயங் சந்தித்த வேளாண் பேராசிரியருடைய பெயர் ஜாதுநாத். மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர ஜாதுநாத் கூறிய அறிவுரை என்ன? ஆன்சர் வந்து மண்ணின் தன்மையை வந்து அதிகப்படுத்துறது, மண்புழு மற்றும் சிவப்பு கட்டெரும்பு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்குக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை எந்த ஆண்டு கொடுத்தது? ஆன்சர் 2012 ஆண்டு வந்து கொடுத்தது. ஜாதவ் பயங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை எந்த ஆண்டு வழங்கியது? ஆன்சர் 2015 ஆண்டு. ஜாதவ் பயங்குக்கு மதிப்புறு முனைவுறு பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் கவுகாத்தி பல்கலைக்கழகம்.
ஜாதவ் பயங்குக்கு மதிப்பெரு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு பற்றி அறிய வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார்? ஆன்சர், ஜிட்டோ கலிட்டா. ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு பற்றின காடு பற்றி அறிவதற்கு வந்த வனவிலங்கு ஆர்வலர் வந்து ஜிட்டோ கலிட்டா. ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு பற்றிய செய்தி எந்த இதழில் வந்து வெளியானது? ஆன்சர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழில். நான்கு வகை குறுக்கங்கள் எவை? குறுக்கங்கள் நான்கு வகைப்படும். என்னென்னா, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அணுவை துளை தேல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஆன்சர், ஔவையார். அதே மாதிரி இதே கடுகை துளைத்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா யார் வந்து திருக்குறளை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க கடுகை துளைத்து அப்படின்னா? இடைக்காடனார். அணுவை துளைத்துனா ஔவையார், கடுகை துளைத்துனா வந்து இடைக்காடனார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் வந்து திருவள்ளுவர். முதற் பாவலர், பொய்யல் புலவர், சென்னா போதார் என்று போற்றப்படுபவர் திருவள்ளுவர். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வந்த முதல் நூல் திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என மூன்று பகுப்புகளையும் கொண்ட நூல் திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள மொத்த அதிகாரங்கள் வந்து 38. அதே மாதிரி பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள மொத்த அதிகாரங்கள் வந்து 70. இன்பத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள மொத்த அதிகாரங்கள் வந்து 25. மொத்தம் 133 அதிகாரங்கள் வந்து இருக்குது. அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் வந்து இருக்குது. திருக்குறள் போற்றப்படும் நூல் முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற சிறப்பு பெயரால் வந்து போற்றப்படுது. நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதியவர்கள் யார்? ஆன்சர், தமிழர்கள். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவிதி என் மகன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர், காவல் பெண்டர். ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதே போர்க்களத்தானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், புறநானூறு. சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு. சிற்றில்னா சிறு வீடு. கல் அலை என்பதன் பொருள் கற்குகை. கல் அலைனா கற்குகை. யாண்டு என்பதன் பொருள் எங்கே. யாண்டுனா எங்கே. சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர் காவர் பெண்டர். சோழ மன்னன் பேரவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார்? ஆன்சர், காவர் பெண்டர். கோப்பெரு நற்கிளியினுடைய செவிலி தாயாக விளங்கியவர் வந்து காவர் பெண்டர். சங்ககால பெண் புலவரான காவர் பெண்டு புறநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர், ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. பண்டைகால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர், நா வானமா மலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் நூலை தொகுத்து வெளியிட்டவர் நா வானமா மலை. கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சியில் திருவாக்கு அருள்பவள் யார்? ஆன்சர், சக்கமா தேவி. எந்த மன்னனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது? ஆன்சர், வீரபாண்டிய கட்டபொம்மன். சூரன் என்பதன் பொருள் வீரன். பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம். சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி. விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும் பரப்பு. வாரணம் என்பதன் பொருள் யானை. பரி என்பதன் பொருள் குதிரை. சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. கமுகு என்பதன் பொருள் பாக்கு. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி
மக்கள் தொண்டு செய்தவர் யார்? மக்கள் தொண்டு செய்தவர் யார்? ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளை, விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எங்கு பிறந்தார்? ஆன்சர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் வந்து பிறந்திருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய பெற்றோர் வந்து உக்கிர பாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யாரால் வளர்க்கப்பட்டார்? ஆன்சர் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் எது? ஆன்சர் கமுதி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் மதுரை பசுமலை பள்ளியில் வந்து பயின்றிருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு ஏன் பாதியில் தடைபட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ பரவிய பிளேக் நோயினால். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலுமே சொற்பொழிவாற்றும் திறன் வந்து பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற துறைகளில் ஆற்றல் உடையவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1936 விருதுநகரில் போட்டியிட்ட முன் வந்தவர் வந்து காமராஜர். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர். அதே மாதிரி தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து யாருக்கு போடப்பட்டதுன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து போடப்பட்டது. தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா. வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் குரு யார்? ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு கிபி 1935. நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எங்கு? ஆன்சர் சாயல் குடிலா. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராஜர். இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பாராட்டியது எது? ஆன்சர் வட இந்திய இதழ்கள். முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? ஆன்சர் 1937 நடைபெற்ற தேர்தலில். இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர்
அவர்களின் வெற்றியும் தேவர் அவர்களின் வெற்றியும் போப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்து இருந்தோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர்: லண்டனில் ஃபாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடிகே தங்கமணி. பசுமான் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எது அப்படின்னா 1937 இதில் போட்டியின்றி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 1946, 1952, 1957, 1962 இது எல்லாமே வந்து பசுமான் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள். முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நல குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார்? ஆன்சர்: 1962. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் யார்? ஆன்சர்: முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு எது? ஆன்சர்: 1934 ஆண்டு மே 12-13 வந்து நடத்தியிருக்காரு. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு எது? ஆன்சர்: 1939. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர். தமக்கு சொந்தமான 32.5 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு சரியான விலையை கிடைக்க செய்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர். மதுரையில் நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த கூலி தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தியவர் யார்? ஆன்சர்: முத்துராமலிங்க தேவர். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிக பெரிய அளவிலான மாநாடு ஒன்றையும் வந்து இவர் நடத்தியிருக்காரு. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என போராடியவரும் முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடங்கள்லாம் எது எது? ஆன்சர்: அலிப்பூர், அமராவதி, தாமு, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற இடத்துல இருக்க சிறைகளில். 2 உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்? ஆன்சர்: மத்திய பிரதேசம் தாமோ நகரில் இருக்க சிறையில். முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணில் வாழ்ந்த நாட்கள் 20,075. முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4,000. தன் வாழ்நாளில் 1/5 சிறையில் வந்து கழித்த தியாக செம்மல் என்ற போற்றப்படுபவர் வந்து முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் எத்தனை முறை வந்து பர்மா சென்றிருக்காரு? ஆன்சர் வந்து 2. 1936 1955 வந்து இவர் பர்மா சென்றிருக்காரு. பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர். வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் வந்து முத்துராமலிங்க தேவர். பிரவண கேசரி என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். சன்மார்க்க சண்ட மாருதம் எனவும் முத்துராமலிங்க தேவர் வந்து அழைக்கப்படுறாரு. இவர் இந்து புத்த சமய மேதை எனவும் வந்து அழைக்கப்படுறாரு. பொது துண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர்.
விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாகவும் முத்துராமலிங்க தேவர் வந்து விளங்கியிருக்காரு. சத்தியசீலராக முருக பக்தராகவும் வந்து முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்காரு. ஆன்மீக புத்தராக தமிழ் பாடும் சித்தராகவும் வந்து இருந்திருக்காரு. தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாக இருந்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர். புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் வந்து சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழர் என்று சிறப்பிக்கப்படுபவர் சிதம்பரனார். கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் துறைமுகம் எது? ஆன்சர், தூத்துக்குடி துறைமுகம். கொற்கை துறைமுகத்தில் யாருடைய கொடி பறந்தது? ஆன்சர், பாண்டிய மன்னர்களினுடைய கொடி வந்து பறந்தது. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர். சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கியவர் சிதம்பரனார். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் வந்து பாண்டித்துறையார். சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளர் யார்? ஆன்சர், சிதம்பரனார். சுதேச கப்பல் வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக எந்த துறைமுகத்தை நோக்கி செலுத்தப்பட்டது? ஆன்சர், கொழும்பு துறைமுகம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்த நாட்டில் பிறந்தது? ஆன்சர், வங்க நாட்டில். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து பாரதியார். சிதம்பரனாரினுடைய பிரசாங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்து பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் நீதிபதி பின்ஹே. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி நீதிபதி பின்ஹே. சிதம்பரனார் எந்தெந்த சிறைச்சாலைகளில் கொடும் பணி செய்தார்? ஆன்சர், கோவை சிறைகளும் கண்ணனூர் சிறையிலும் வந்து பணி செஞ்சிருக்காரு. சிதம்பரனார் செய்த தொழில் வக்கீல் தொழில். சிதம்பரனார் யாருடன் உறவு கொண்டு செந்தமிழ் நூல்களை வந்து கற்றார்? ஆன்சர், பாண்டித்துறையாருடன். சிதம்பரனார் எதை படித்து தொல்லையெல்லாம் மறந்தார்? ஆன்சர், தொல்காப்பியம். சிதம்பரனார் எதை படித்து இன்னல்களை எல்லாம் மறந்தார்? ஆன்சர், இந்நிலை. ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து சிதம்பரனார். சிதம்பரனார் இயற்றிய நூல்கள் எதுனா மெய்யறிவு, மெய்யறம். சிதம்பரனார் பெற்ற சிறை தண்டனை காலம் வந்து 6 ஆண்டுகள். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் சிதம்பரனார். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராப்பி சேதுப்பிள்ளை. செயலுக்கே உரிய எடுகை மூனை இவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராப்பி சேதுப்பிள்ளை. ராப்பி சேதுப்பிள்ளை சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பம். ராப்பி சேதுப்பிள்ளையினுடைய தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு. இந்திய அரசினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் வந்து தமிழ் இன்பம். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரு பேரும் மேடை பேச்சு போன்ற நூல்களையும் ராப்பி சேதுப்பிள்ளை வந்து எழுதியிருக்காரு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு என்று அழைக்கப்படுது. வழக்கு வந்து 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு வந்து 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுவு. இலக்கண நெறி முறையாக அமைந்த சொல் இலக்கண உடையது. இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் வந்து இலக்கண போலி என அழைக்கப்படுது. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று வழங்குவது வந்து மறுவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறுவு சொற்கள் என அழைக்கப்படுது.
மருவுக்கு உதாரணம் வந்து கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு போன்றவை. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடப்படுவது தகுதி வழக்கு என்று அழைக்கப்படுது. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. அறம் செய்ய விரும்பு என்பது வந்து யாருடைய வாக்கு? ஆன்சர் ஔவையாரினுடைய வாக்கு. சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து வந்து அதே பொருளை தருவது போலி என்று அழைக்கப்படுது. போலி வந்து 3 வகைப்படும். 1 முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற் போலி என்று அழைக்கப்படுது. முதற் போலிக்கு உதாரணம் பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மயல் என்பவை. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி என்று அழைக்கப்படுது. இடைப்போலிக்கு உதாரணம் அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர் என்பது. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி என்று அழைக்கப்படுது. முற்றுப்போலி, முற்றுப்போலிக்கு உதாரணம் 5, 5 என்பது. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி என அழைக்கப்படுது. இதற்கு எக்ஸாம்பிள் தான் வந்து 5, 5, 5 என்பது. ஒரு தொடரில் யார், ஏது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாயாகும். ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிந்தது வந்து முடித்து வைப்பது வந்து பயனிலை என அழைக்கப்படுது. யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது வந்து செயற்படு பொருள் என அழைக்கப்படுது. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் வந்து கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றி மதலை போல ஏனை சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் கடியலூர் உருத்திரங் கண்ணனார். மதலை என்பதன் பொருள் தூண். மதலைனா தூண். நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். அழுவம் என்பதன் பொருள் கடல். வேயா மாடம் என்பதன் பொருள் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்பட்ட, திண்மையாக பூசப்பட்ட சாந்து. சென்னி என்பதன் பொருள் வந்து உச்சி. உறவு நீர் என்பதன் பொருள் பெருநீர், பரப்பு. கரையும் என்பதன் பொருள் அழைக்கும். கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல் வந்து பெரும்பானாற்று படை. பட்டினப்பாலை என்ற நூலையும் வந்து உருத்திரங்கண்ணனார் எழுதியிருக்காரு. பெரும்பானாற்று படையின் தலைவர் வந்து தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் என அழைக்கப்படுது. பத்துப்பாட்டு நூல்கள் என்னென்னா திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முளைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகுடா போன்றவை. உலகு இளர்ந்த தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடல் வரியை பாடியவர் மருதன் இளநாகனார். உரு என்பதன் பொருள் அழகு. போல என்பதன் பொருள் பிளக்க. வங்கூல் என்பதன் பொருள் காற்று. நீஹான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்பதன் பொருள் கப்பல். எல் என்பதன் பொருள் பகல். கோடு உயர் என்பதன் பொருள் கரை உயர்ந்த. மாட உள்ளெறி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். சங்ககால புலவர்களுள் ஒருவர் மருதன் இளநாகனார். கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் மருதன் இளநாகனார்.
மருதத்தினை பாடுவதில் வல்லவர் மருதன் ஈழநாகனார். எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அகநானூறு. அகநானூற்று நூலினுடைய வேறு பெயர் நெடுந்தொகை. அகநானூறு நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 400. எட்டு தொகை நூல்கள்னா என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பரீட்சு பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்றவை. பயணம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம். நீர்வழி பயணம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். ஒன்று உள்நாட்டு நீர்வழி பயணம், இன்னொன்று கடல் நீர் பயணம். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கடலோட கால்வள் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதை விரிவாக விளக்கும் நூல் பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அருங்கலம் தரியர் மீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் 10. பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிகண்டு வந்து சேந்தன் திவாகர நிகண்டு. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை எவை? ஆன்சர் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவை. தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொள்ள உதவியவை களம், வங்கம், நாவாய். பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்குள்ளது? ஆன்சர் நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கு. தமிழர்கள் கப்பல் கட்டும் கலைஞர்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகென கூய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. தமிழர்கள் கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு எந்த வகையான மரங்களை பயன்படுத்தினர்? ஆன்சர் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை. தமிழர்கள் கப்பல்களின் பக்கங்களுக்கு எந்த வகையான மரங்களை பயன்படுத்தினர்? ஆன்சர் தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய் என்பர். கண்ணடை என்பது எந்த மரத்தில் காணப்படும் உருவங்கள்? ஆன்சர் இலைத்தை மரத்தில். கப்பலின் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை எந்த நீட்டல் அளவை மூலம் கணக்கிட்டனர்? ஆன்சர் தச்சு மூலம் மூலம். பெரிய படகுகளின் முன்பக்கத்தின் முன்பக்கத்தை எதன் தலையை போன்று வடிவமைத்தனர்? ஆன்சர் யானை, குதிரை, அன்னம், கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என அழைத்தனர். மரங்களையும் பலகைகளையும் இணைக்கும் போது அதன் இடையே எதை வைத்தனர்? ஆன்சர் தேங்காய் நார் மற்றும் பஞ்சை. தமிழர்கள் கப்பலின் அடிப்பகுதியில் எதை கொண்டு பூசினர்? ஆன்சர் சுண்ணாம்பும் சணலையும் கலந்து அரைத்து எண்ணெய் கலந்து பூசினர். தமிழர்களின் கப்பல்கள் பழுதடையாமல் உழைத்ததை கண்டு வியந்து பாராட்டிய கடற்பயணி யார்? ஆன்சர் மார்க்கோ போலோ, இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. மரத்தினாலான ஆணிகளை வந்து தொகுதி என அழைப்பர். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவை இல்லை, அவசியம் இல்லை என்று கூறியவர் வந்து வாக்கர். பாய்மர கப்பல்கள் எதன் உதவியால் செலுத்தப்பட்டது? ஆன்சர் காற்றி உதவியால். தமிழர் பயன்படுத்திய பாய்மர கப்பல்கள் எவை? ஆன்சர் பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்றவை. பாய்மர கப்பலில் பயன்படும் கயிறுகள் எவை? ஆன்சர் ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு,
இளங்கயிறு கோடி பாய் கயிறு போன்றவை. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் ஏது? ஆன்சர் பரிபாடல். கப்பலின் பல்வேறு வகையான உறுப்புகள் ஏரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் வந்து எரா என அழைக்கப்படுது. கப்பலுக்கு பயன்படும் குறுக்கு மரத்தை வந்து பருமல் என்று கூறுவர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்ற கருத்து எந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்க? ஆன்சர் கப்பல் சாஸ்திரம் என்ற நூலில். காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுவது வந்து சமுக்கு. கப்பல் செலுத்துபவர்களை என்ன பெயரில் அழைத்தனர்? ஆன்சர் மாலுமி, மீகாமன், நீஹான், கப்பலோட்டி. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் என்னும் புறப்பாடல் அடியை பாடியவர் வெண்ணிய குயத்தியார். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக உடையது கலங்கரை விளக்கம். கலம் என்பதன் பொருள் வந்து கப்பல். கரைதல் என்பதன் பொருள் வந்து அழைத்தல். பெரிய கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆழ்கடல் அடியில் என்ற புதினத்தில் கப்பல் மாலுமிகளுக்கிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவிய ஆண்டு 1886. ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் கப்பல்களை உலோகத்தாலான உடலை கொண்டு ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது. அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்கு போர்க்கப்பல் அனுப்பப்பட்ட ஆண்டு ஏது? ஆன்சர் அனுப்பிய நாடு ஏது? ஆன்சர் அமெரிக்கா. ஆழ்கடல் அடியில் என்ற புதினத்தில் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட போர்க்கப்பலினுடைய தலைவர் யார்? ஆன்சர் பராக்கட். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஜூல்ஸ் வர்ன். ஜூல்ஸ் வர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை எழுதியவர் ஜூல்ஸ் வர்ன். 80 நாளில் உலகத்தை சுற்றி என்ற புதினத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஜூல்ஸ் வர்ன். ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் ஜூல்ஸ் வர்ன். ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதும் வந்து சொல் என்று அழைக்கப்படுது. சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் எவை? ஆன்சர் மொழி, பதம், கிளவி. இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் என்று அழைக்கப்படுது. இயற்சொல் வந்து மொத்தம் 4 வகைப்படும். எதுனா பெயர், வினை, இடை, உரி, இயற்சொல் என 4 வகையில் இயற்சொற்கள் வந்து வரும். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் என்று அழைக்கப்படுது. இந்த திரிசொற்களும் வந்து 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி என திரிசொற்கள் 4 வகைப்படும். திரிசொற்கள் வந்து 4 வகைகளில் வந்து இந்த திரிசொற்கள் வரும். இது வந்து 2 வகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என திரிசொற்கள் வந்து வகைப்படும்.
திரிசொற்களினுடைய வகைகள் கேட்டாங்கன்னா இரண்டு வகை. எத்தனை வகைகளில் வரும், பொருளில் வரும்னா நான்கு வகை பொருளில் வந்து வரும். ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எது? எக்ஸாம்பிள் வந்து வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை வந்து தருது. இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லுக்கு உதாரணம் இதழ் என்னும் தலைப்பில் சொல்பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் போன்ற பல பொருட்களில் வந்து தருது இதழ் என்னும் அந்த ஒரு சொல். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் என அழைக்கப்படுது. முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி அதாவது கிணறு, பெற்றம் போன்ற சொற்கள் திசை சொற்களாக வந்து குறிப்பிடப்படுது. வடமொழியில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் என்று அழைக்கப்படுது. வட சொற்களுக்கு உதாரணம் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் போன்றவை. வட சொற்கள் வகைகள் எத்தனை? ஆன்சர் இரண்டு. ஒன்று தற்சமம், தற்பவம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமம் என அழைக்கப்படுது. கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் வந்து எழுதப்படுவது தற்சமம் என அழைக்கப்படுது. லக்ஷ்மி என்பதனை லக்குமி என்றும் விஷம் என்பதனை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதப்படுவது தற்பவம் என அழைக்கப்படுது. ஏன் எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். எத்திணிக்கும் என்பதன் பொருள் முயலும். வெறுப்பு என்பதன் பொருள் மலை. கலனி என்பதன் பொருள் வயல். நிகர் என்பதன் பொருள் சமம். பரிதி என்பதன் பொருள் கதிரவன். அன்னதோர் என்பதன் பொருள் அப்படி ஒரு. கார்முகில் என்பதன் பொருள் மலை மேகம். துயின்றிருந்தார் என்பதன் பொருள் உறங்கியிருந்தார். எனை கற்றால் வாழ்வில் துன்பம் நீங்கிவிடும் என்று பாவேந்தர் கூறுகிறார். ஆன்சர் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்களுக்கு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் போன்ற நூல்களையெல்லாம் எழுதியவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது? ஆன்சர் பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக. வைப்புலி கோட்பாடா வாய்த்தேயர் கேடில்லை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் சமண முனிவர். வைப்புலி என்பதன் பொருள் வந்து பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பாடா என்பதன் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈல் என்பதன் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை என்பதன் பொருள் வந்து கல்வி. விச்சை என்பதன் பொருள் கல்வி. சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாளடியார். 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து நாளடியார். நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? ஆன்சர் 400 வெண்பாக்களால் ஆனது. நாளடி 400 என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால்களால் அமைந்த நூல் வந்து நாளடியார். நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் என்னும் அந்த சொல்லினுடைய பொருள் என்ன நூலை வந்து குறிக்குதுன்னா நாளடியாரை வந்து குறிக்குது. அதே மாதிரி அந்த இரண்டும் என்ற சொல் வந்து திருக்குறளை வந்து சொல்லுது. வெள்ளத்தால் அழியாது, வெண்தணலால் வேகாது என தொடங்கும் பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு. உலகில் அழியாத செல்வம் கல்வி. மகாத்மா காந்தியினுடைய தாயார் பெயர் வந்து புத்திலிபாய். காலமறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்களை எழுதியவர் வந்து திருவள்ளுவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்ற பாடல் வரியை இயற்றியவர் திருவள்ளுவர்.
விலங்குடூர் மக்கள் அனையர் இலங்கு நூல் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் வந்து திருவள்ளுவர். நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். தமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் வந்து பாரதியார். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். கற்க கசடர கற்பவை என தொடங்கும் நூலின் ஆசிரியர் வந்து திருவள்ளுவர். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வந்து வி முனிசாமி. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வி முனிசாமி. திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர் வி முனிசாமி. வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் வந்து வி முனிசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற புகழ்மிக்க நூலை எழுதியவர் வி முனிசாமி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை இயற்றியவர் வி முனிசாமி. இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் வந்து சுப்ரபாரதி மணியன். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். ஓர் எழுத்தோடு பொருள் தரும் சொல்லாக அமைவது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி என அழைக்கப்படுது. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 42. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் வந்து 2. என்னென்னா நோ து போன்ற எழுத்துக்கள். பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் வந்து பெயர் பகுபதம் என அழைக்கப்படுது. பெயர் பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் 6 வகையாக பிரிக்கலாம். பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என பெயர் பகுபதத்தை வந்து 6 வகையாக பிரிக்கலாம். பகுபதமாக அமையும் வினை சொல் வந்து வினை பகுபதம் என அழைக்கப்படுது. வினை பகுபதத்திற்கு உதாரணம் உண்கின்றான், உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆண் என வருது. இது வினை பகுபதத்திற்கு உதாரணம். ஒரு வேலை செய்கிறது வந்து வினை பகுபதம். பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் வந்து 6 வகைப்படும். என்னென்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது வந்து பகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது வந்து விகுதி என அழைக்கப்படுது. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை என அழைக்கப்படுது. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய் எழுத்து சந்தி என அழைக்கப்படுது. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் வந்து சாரியை என அழைக்கப்படுது. பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் என அழைக்கப்படுது. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொற்கள் வந்து பகாபதம் என அழைக்கப்படுது. இந்த பகாபதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வகைப்படும். இதுவும் வந்து பெயர் வினை இடை உரி போன்ற பொருட்களில் வரும். இதற்கு எக்ஸாம்பிள் வந்து பெயர் பகாபதத்திற்கு உதாரணம் நிலம் நீர் நெருப்பு காற்று. இதை வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ இது வந்து பெயர் பகாபதம். அதே மாதிரி நட வா படி வாழ் இடை பகாபதத்திற்கு மண் கொல் தில் போல் என்பது. உரி பகாபதத்திற்கு உரு தவ நனி களி. இது எல்லாமே வந்து பகாபதங்கள். அதாவது ஒரு வார்த்தையை வந்து பகுக்க முடியலைன்னா அது பகாபதம் என அழைக்கப்படுது. மொத்தம் வந்து இது 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க.
இடம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து மூன்று வகைப்படும். என்னென்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை. கலை உலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புகுக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தேனரசன். பிரம்மாக்கள் என்பதன் பொருள் வந்து படைப்பாளர்கள். நெடி என்பதன் பொருள் நாற்றம். மழலை என்பதன் பொருள் குழந்தை. வனப்பு என்பதன் பொருள் அழகு. பூரிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. மேனி என்பதன் பொருள் உடல். தேனரசன் வந்து என்ன பணியாற்றினார்? ஆன்சர் இவர் தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு தேனரசன். எந்த கவிஞர்களின் கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்பட்டது? ஆன்சர் வந்து தேனரசனுடைய கவிதைகளில். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை வந்து தேனரசன் எழுதியிருக்காரு. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல் என்று அழைக்கப்படுது. இரட்டுற மொழிதலுக்குரிய இன்னொரு பெயர் வந்து ஸ்லேடை. கட்டி அடிக்கையால், கால்மாறி பாய்கையால் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் காலமேக புலவர். வன் கீரை என்பதன் பொருள் வந்து வளமான கீரை. முட்ட போய் என்பதன் பொருள் முழுதாக சென்று. மறித்தல் என்பதன் பொருள் தடுத்தல். மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல் போன்ற வந்து மறித்தல்ல வரும். பரி என்பதன் பொருள் வந்து குதிரை. கால் என்பதன் பொருள் வாய்க்கால், குதிரையின் கால். காலமேக புலவரினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் வரதன். வரதன் மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்படுறாரு. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்தர் மடல் போன்ற நூல்களை வந்து காலமேக புலவர் வந்து இயற்றியிருக்காரு. காலமேக புலவரினுடைய பாடல்கள் வந்து எந்த பெயரில் தொகுக்கப்பட்டது? ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு. காலமேக புலவரினுடைய பாடல்கள் எவ்வாறாக தொகுக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில். ஆயக்கலைகள் மொத்தம் வந்து 64. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்குண்டு? ஆன்சர் ஓவியக்கலை. பழங்கால மனிதர்கள் ஓவியங்களை வரைய தொடங்கிய இடம் குகை. குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் வந்து கோட்டோவியங்களாக இருக்கும். குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் இவை. என்னென்ன வகையான ஓவியங்கள் வந்து காணப்படுது? வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற ஓவியங்கள். குகைகளில் காணப்படும் ஓவியங்களுக்கு எதை கொண்டு வண்ணம் தீட்டினர்? ஆன்சர் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு. சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள், வீடுகள். சித்திர வாசலில் காணப்படும் ஓவியங்கள் எந்த வகையாகும்? ஆன்சர் சுவர் ஓவியங்கள். சுவர் ஓவியங்கள் எதை கொண்டு உருவாக்கினர்? ஆன்சர் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை உருவாக்கி ஈரப்பதம் காய்வதற்கு முன் வரைந்தனர். இதுதான் வந்து சுவர் ஓவியங்கள். யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன? ஆன்சர் சுந்தரரின் நினைவாக. ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் போன்றவை வந்து ஓவியம் வரையும் துணியை வந்து சொல்லியிருக்காங்க. சீவக சிந்தாமணியில் காப்பியத்தில் யார் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது? ஆன்சர் குணமாலை. துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்பட்டு வருகின்றது? ஆன்சர் கலம்காரி ஓவியங்கள். கலம்காரி ஓவியங்கள் தற்போது எந்த மாநிலங்களில் வரையப்படுகின்றது? ஆன்சர் தமிழகம் மற்றும் ஆந்திரால. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை.
ஓலைச்சுவடுகளில் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வந்து வரைஞ்சிருக்காங்க. தற்போது எந்த வகை ஓவியங்கள் காண்பது அரிதாகிவிட்டது? ஆன்சர், ஓலைச்சுவடி ஓவியங்கள். ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படும் காட்சிகள் வந்து இதிகாசம் மற்றும் பிராணக்கதை காட்சிகள். ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன? ஆன்சர், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறித்து வைப்பது வழக்கம்? ஆன்சர், செப்பேடுகள்ல. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், பரிபாடல். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் தன்னுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். தந்த ஓவியங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? ஆன்சர், கேரளால. கேரளால தந்த ஓவியங்கள் அதிக அளவில் வந்து காணப்படுது. கண்ணாடி ஓவிய கலைஞர்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றனர்? ஆன்சர், தஞ்சாவூர்ல. தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் தாள் ஓவியங்கள். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். எந்த இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார்? ஆன்சர், இந்தியா என்ற இதழில். முதன் முதல்ல கருத்துப்பட ஓவியங்களை வரைஞ்சவங்க வந்து பாரதியார். எந்த இதழில் வந்து வரைஞ்சாருனா இந்தியா என்ற இதழில். கருத்துப்பட ஓவியங்களினுடைய மறு வடிவம் தான் வந்து இப்போ இருக்க ஏழு சித்திர உருவங்கள். ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள்லாம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர்களினுடைய வேறு பெயர்கள் கண்ணூல் விடைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடத்தினுடைய வேறு பெயர்கள் எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை போன்றவை வந்து ஓவிய கூடத்தினுடைய வேறு பெயர்கள். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் வந்து யார்? ஆன்சர், ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் வந்து கொண்டையா ராஜு. நாட்காட்டி ஓவியங்களை வந்து பசார் பெயிண்டிங் எனவும் அழைப்பர். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். துணிகளில் அறியப்படுவது தான் கலம்காரி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்து வைத்தனர். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகின்றது? ஆன்சர் வந்து கிபி 1122 ஆண்டிலிருந்து இயங்கி வருவதாக கல்வெட்டு வந்து சொல்லுது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணப்படுபவை ஓலைச்சுவடி, ஓவியங்கள், கையெழுத்து படிகள் போன்றவையெல்லாம் வந்து காணப்படுது. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர், 1000 ஏக்கர் நிலப்பரப்பில். வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டப்பட்ட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம் என்ன? ஆன்சர், இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் ஆராய வேண்டும் என்ற நோக்கம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலன்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் வந்து 5. 1. கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன? ஆன்சர், 25 துறைகள் வந்து இருக்கு.
தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்ன? இது வந்து சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு வந்து மருத்துவ வசதி வந்து அளிக்கப்படுது. இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்கி வருகின்றது? ஆன்சர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் எங்கு கல்வி கற்று வருகின்றனர்? ஆன்சர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில். உவேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், சென்னை. உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. உவேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளன? ஆன்சர், 2128 ஓலைச்சுவடிகள். உவேசா நூலகத்தில் எத்தனை நூல்கள் உள்ளன? ஆன்சர், 2941 நூல்கள். கீழ்த்திசை நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், சென்னை. கீழ்த்திசை நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர், 1869 தொடங்கப்பட்டது. கீழ்த்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் இயங்கி வருகின்றது? ஆன்சர், 7வது தளத்தில். கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், சென்னையில். கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது? ஆன்சர், 600,000 மேற்பட்ட நூல்கள். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எந்த நூலகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது? ஆன்சர், கன்னிமாரா நூலகத்தில். கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகின்றது? ஆன்சர், 3வது தளத்தில். திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், சென்னை. வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் கிபி 1973 தொடங்கப்பட்டு எப்போ முடிக்கப்பட்டது? ஆன்சர், 1976. வள்ளுவர் கோட்டம் எதன் வடிவில் அமைந்துள்ளது? ஆன்சர், திருவாரூர் தேர் போன்ற வடிவத்தில். வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம் கொண்டது? சரி, 25 அகலம், 25 நீளம் கொண்டது. வள்ளுவர் கோட்ட தேரின் மொத்த உயரம் எத்தனை அடி? ஆன்சர், 128. வள்ளுவர் கோட்ட தேரின் மையத்தில் எண்கோண வடிவில் யாருடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், திருவள்ளுவர் சிலை. வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த பளிங்குக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், கருநிற பளிங்குக்கல். பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்கு கற்களிலும், இன்பத்து பால் வந்து செந்நிற பளிங்கு கற்களிலும் வந்து செதுக்கப்பட்டிருக்க. திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளது? ஆன்சர், வள்ளுவர் கோட்டத்தில். திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. திருவள்ளுவர் சிலையின் உயரம் என்னன்னா 133. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்தில் இருந்து 30 உயர பாறை மீது திருவள்ளுவரின் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்க. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர், 1990. திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்ட ஆண்டு 2000 ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறக்கப்பட்டது. அறத்துப்பாலில் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவர் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 38 உயரம். பொருட்பால், இன்பத்து பால் ஆகியவற்றில் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை வந்து 95 உயரம் உள்ளவாறு அமைக்கப்பட்டிருக்க. மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம், 133 குறட்பாக்கள் வந்து எந்த மொழியில் செதுக்கப்பட்டிருக்கு? ஆன்சர், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 முதல் 8 வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், 3681 கருங்கற்கள்.
திருவள்ளுவர் சிலை மொத்தம் வந்து 7000 டன் எடை கொண்டது. உலக தமிழ்ச்சங்கம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், மதுரையில். காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர், தல்லாக்குளத்தில். மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் எத்தனை சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், 87,000 சதுர அடி பரப்பளவில். மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மதுரையில் உலகத்தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர், 1981. உலகத்தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? ஆன்சர், 2016 ஆண்டில். மதுரையில் உலக தமிழ்ச்சங்க வெளிச்சுவரில் என்ன உள்ளன? ஆன்சர், 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரையில் உலக தமிழ்ச்சங்க நுழைவு வாயிலில் எந்த காட்சி உள்ளது? சார், தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய காட்சி புடைப்பு சிற்பமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய இடம் எது? ஆன்சர், பூம்புகார். பூம்புகார் பற்றின செய்தி எந்த நூல்களில் காணப்படுகிறது? ஆன்சர், சிலப்பதிகாரம் மற்றும் பட்டினப்பாலை நூல்களில். பூம்புகாரில் மறுவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர்ப்பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் எது? ஆன்சர், சிலப்பதிகாரம். பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர், 1973. பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடம் எத்தனை மாடங்களை கொண்டது? ஆன்சர், 7 மாடங்களை. பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் யாருடைய வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர், கண்ணகி அவருடைய வரலாற்றை விளக்கும் வகையில் தான் வந்து 49 சிற்ப தொகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. பூம்புகார் சிற்பக்கலை கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர், மாதவிக்கு. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் என அழைக்கப்படுது. தொழிற்பெயர் வந்து எதை காட்டாதுன்னா எண், இடம், காலம், பால் போன்றவற்றை காட்டாது. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் என்ற பாடல் வரியை இயற்றியவர் மூன்றுரை அறையனார். இதில் மாறி என்பதன் பொருள் வந்து மலை, வறந்திருந்த என்பதன் பொருள் வறண்டிருந்த, புகவா என்பதன் பொருள் உணவாக, மடமகள் என்பதன் பொருள் ஈழமகள், நல்கினாள் என்பதன் பொருள் கொடுத்தான். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார். மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர், 4 நூற்றாண்டை சேர்ந்தவர். மூன்றுரை அறையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர், சமண சமயத்தை சேர்ந்தவர். 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. பழமொழி 400 உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? ஆன்சர், 400 பாடல்கள். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் நூல் பழமொழி 400. ஓடை எல்லாம் தாண்டி போய் ஏலாளங்கிடி ஏலாளோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் யார்? ஆன்சர், கீவாம் ஜெகநாதன். குழி என்பதன் பொருள் வந்து நில அளவை பெயர், சான்னா நீட்டல் அளவை பெயர், மணினா முற்றிய நெல். சும்மாடு என்பதன் பொருள் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் ஒரு துணிச்சுருள். சீலை என்பதன் பொருள் புடவை. மடை என்பதன் பொருள் வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் என்பதன் பொருள் வந்து உதிர்தல். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதற்கு வந்து என்ன பெயர்? ஆன்சர் வந்து போரடித்தல். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படும் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலினுடைய வேறு பெயர் வந்து வாய்மொழி இலக்கியம்.
பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் மலை அருவி என்னும் நூலாக தொகுத்தவர் ஜெகநாதன். பாண்டியர்களினுடைய தலைநகரம் மதுரை. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிழார். திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் சிறப்பு மிக்க எந்த மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், பொதிகை மலை. முற்காலத்தில் திருநெல்வேலி வந்து வேணு வனம் என்ற பெயரும் வந்து இருந்திருக்கு திருநெல்வேலிக்கு. வேணுவனம் என்பது மூங்கில் காடு என்று பொருள். பொதியிலாயினும் இமயமாயினும் என்ற பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோவடிகள். இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் எந்த மலை புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாறியது? ஆன்சர், குற்றால மலை. குற்றால குறவஞ்சியை இயற்றியது திரிகூட ராசப்ப கவிநாயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தையொடு கொஞ்சும் என்ற குற்றால மலை வளத்தை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. தாமிரபரணி நதியை முன்னர் எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர், தன் பொருணை நதி. தாமிரபரணியின் கிளை ஆறுகள்லாம் எவை? ஆன்சர், பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடரானதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். திருநெல்வேலியில் வாழை எங்கு பயிரிடப்படுகிறது? ஆன்சர், ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற இடங்கள்ல. தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி. கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் எந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது? ஆன்சர், திருநெல்வேலி மாவட்டத்தில். தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் இருந்த துறைமுகம் எது? ஆன்சர், கொற்கை துறைமுகம். கொற்கையில் நடந்த சிறப்பான தொழில் எது? ஆன்சர், முத்துக்குளித்தல். தூத்துக்குடியில் எங்கு முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், ஆதிச்சநல்லூர்ல. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், நற்றிணை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் அகநானூறு. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் எந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர்? ஆன்சர், கொற்கை முத்துக்களை. பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள எந்த மாநகரின் அமைப்பு சிறப்பானது? ஆன்சர், நெல்லை மாநகர். நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என கூறியவர் திருஞான சம்பந்தர். திங்கள் நால்விழா மழ்கு திருநெல் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். காவற்புரை தெரு என்றால் என்ன? ஆன்சர், சிறைச்சாலை. காவற்புரை தெரு என்பது சிறைச்சாலை. மேல வீதியை அடுத்து காணப்படும் தெரு வந்து கூளைக்கடை தெரு. கூளம் என்பது எதை குறிக்கும்? ஆன்சர், தானியத்தை குறிக்கும். கூளைக்கடை தெரு என்பதை மருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், கூளைக்கடை தெரு. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர், அக்கசாலை. முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை என அழைக்கப்படுது. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகர் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகர் பாளையங்கோட்டை. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படும் நகரங்கள் எவைனா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் பேட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை வந்து பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. பாண்டிய மன்னன் நின்று சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி மங்கையர்க்கரசியை மக்கள் வரவேற்ற இடம்
திருமங்கை நகர். நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் யார்? ஆன்சர் வீரராகவர். வீரராகவரினுடைய துணைவியார் பெயர் மீனாட்சி அம்மையார். வீரராகவரின் மனைவி பெயரில் அமைந்த ஊர் மீனாட்சிபுரம். திருநெல்வேலியில் கோட்டைகள் இருந்ததற்கான சான்றாக அமைந்த ஊர்கள் வந்து பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை போன்றவை. அகத்தியர் எங்கு வாழ்ந்தார்? ஆன்சர் பொதிகை மலையில. திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த புலவர்கள்லாம் யாருன்னா, மரக்கோத்து நப்பசலையர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராய, கவிராச பண்டிதர். எல்லாமே வந்து திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த புலவர்கள். திருநெல்வேலியில் தமிழின் பால் ஈர்த்து அயல்நாட்டு கவிஞர்கள் யார்? ஆன்சர் ஜியுப்போ, கால்டுவல், வீரமாமுனிவர். பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். தேசிக விநாயகனார் பிறந்த இடம் கன்னியாகுமரி. தேசிக விநாயகனார் கல்வி கற்ற இடம் திருநெல்வேலி. கோவில்பட்டியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் கிழக்கே அமைந்த ஊர் எட்டயபுரம். வெங்கடேசப்ப எட்டப்ப ராசாவை பற்றி பாடல் இயற்றியவர் யார்? ஆன்சர் கடிகைமுத்து புலவர். தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் சீவலப்பேரி என்கின்ற முக்கூடல். முக்கூடல் பற்றிய பிரபந்தம் வந்து முக்கூடல் பல்லு. ஆற்று வெள்ளம் நாளை வரதோற்று தேக்குறி மலை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து முக்கூடல் பல்லு. மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்த புலவர் யார்? ஆன்சர் பலப்பட்டறை சொக்கநாத புலவர். பலப்பட்டறை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள யாரை தரிசித்தார்? ஆன்சர் காந்திமதி தாயை. ஸ்ரீ வைகுண்ட பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். நம்மாழ்வார் அவதரித்த தலம் ஆழ்வார் திருநகரி என அழைக்கப்படுது. திருவாய்மொழியை இயற்றியவர் வந்து நம்மாழ்வார். கொற்கை முத்தை பற்றி பாடியவர் முத்தொள்ளாயிர ஆசிரியர். காயல்பட்டினத்தில் இருந்த பெரும் வணிகர் யார்? ஆன்சர் சீதகாதி. தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் சீதகாதி. சீதகாதியின் மறைவை ஆற்றாமையோடு பாடியவர் நமச்சிவாய புலவர். பூமாது இருந்தன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் என்ற பாடலை இயற்றியவர் நமச்சிவாய புலவர். திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். கழுகுமலையில் வீற்றிருக்கும் இறைவன் யார்? ஆன்சர் முருகன். காவடி சிந்துவை பாடியவர் அண்ணாமலையார். காவடி பாட்டை எவ்வாறு கேட்க வேண்டும்? ஆன்சர் பம்பை மேளம் ஆட்டத்துடன் கேட்க வேண்டும். சங்கரன் கோவில் கோமதி தாயை பாடியவர் அழகிய சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரியை பாடியவர் அழகிய சொக்கநாதர். சங்கரன் கோவிலுக்கு வடக்கே 8 மைலில் அமைந்துள்ள தலம் கருவை நல்லூர். கிரிவலம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் இயற்றிய நூல் எவை? ஆன்சர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி. 1300 வருடங்களுக்கு முன்பு குற்றாலத்திற்கு வந்தவர் வந்து திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், போர் வேண்டேன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் மாணிக்க வாசகர். குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து மாணிக்க வாசகர். குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர். கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மை என்ற பாடல் வரி வந்து இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். நூல் வந்து குற்றால குறவஞ்சி. டிகேசி என அழைக்கப்படுபவர் வந்து டிகே சிதம்பரநாதர். இவர் ரசிகமணி எனவும் வந்து சிறப்பிக்கப்படுறாரு. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டத்தை நடத்தியவர் வந்து டிகே சிதம்பரநாதர். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுறாரு.
தமிழ் இசை காவலர் என அழைக்கப்படுறாரு, வளர்த்தமிழ் ஆர்வலர் எனவும் அழைக்கப்படுறாரு, குற்றால முனிவர் எனவும் வந்து அழைக்கப்படுறாரு. இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் டி.கே. சிதம்பரநாதர். அணி என்னும் சொல்லுக்குரிய பொருள் வந்து அழகு. ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது அணி என்று அழைக்கப்படுது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை உறுப்புகள் என அழைக்கப்படுது. உவமை உறுப்புகள் வந்து போல, புறைய, அன்ன, இன்ன, அச்சு, இச்சு, மான, கடுப்பு, ஒப்ப, உரள போன்றவை வந்து உவமை உறுப்புகள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கச்சனை தூறும் அறிவு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர், எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமை அணி என அழைக்கப்படுது. மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர், இல்பொருள் உவமை அணி. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ளது இல்பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது வந்து இல்பொருள் உவமை அணி. வையம் தகலியாவார் கடலே நெய்யாக என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பொய்கையாழ்வார். சுடரளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து பொய்கையாழ்வார். வையகம் என்பதன் பொருள் உலகம். வெய்ய என்பதன் பொருள் வெப்பக்கதிர் வீசும். வெய்ய என்பதன் பொருள் வெப்பக்கதிர் வீசும். சுடர் அழியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆளி என்பதன் பொருள் துன்பக்கடல். சொல் மாலை என்பதன் பொருள் பாமாலை. பூமியை அகல் விளக்காகவும் ஒழிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக்கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் வந்து திருமால். பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார்? காஞ்சிபுரத்திற்கு அருகில் திருவெக்கா என்னும் ஊரில் வந்து பிறந்திருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பூதத்தாழ்வார். தகழி என்பதன் பொருள் அகழ்விளக்கு. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. நாரணன் என்பதன் பொருள் திருமால். பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார்? ஆன்சர், சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வந்து பிறந்திருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2 திருவந்தாதியை இயற்றியவர் வந்து பூதத்தாழ்வார். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி என அழைக்கப்படுது. அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். அந்தாதி எந்த வகை இலக்கியம்? ஆன்சர், இது ஒரு சிற்றிலக்கியம். திருமாலை போற்றி பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர், 12 பேர். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுது. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர், நாதமுனி. முதல் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர், 3 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேரும் தான் வந்து முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுறாங்க. இன்சொல் விலை நிலனா ஈதல் விதாக வித்தாக. இன்சொல் விலை நிலனா ஈதலே வித்தாக என்னும் வரியை பாடியவர் யார்? ஆன்சர், முனைப்பாடியார். வித்து என்பதன் பொருள் விதை. ஈன என்பதன் பொருள் பெற. நிலன் என்பதன் பொருள் நீளம். கலை என்பதன் பொருள் வேண்டாத செடி. பைங்குள் என்பதன் பொருள் பசுமையான பயிர். வன்சொல் என்பதன் பொருள் கடுஞ்சொல். முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர், திருமுனைப்பாடி. முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர், சமண சமயம். முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர், 13 நூற்றாண்டு. முனைப்பாடியார் இயற்றிய நூலின் பெயர் வந்து அறநெறி சாரம். அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர், 225 பாடல்களை கொண்டது.
ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் திருக்குறள். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரும் நெறியாகும். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை எடுத்து கூறியவர் வந்து அப்பரடிகள். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் வந்து காந்தியடிகள். உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். வறுமையை பிணி என்று சொல்வதை வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழினுடைய மரபு. செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆன்சர் புறநானூறு. ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு. மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் வந்து தவத்திரு குன்றக்குடி அணிகளார். குன்றக்குடி அணிகளார் எந்த திருமடத்தின் தலைவராக விளங்கினார்? ஆன்சர் குன்றக்குடி. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அணிகளார். நாயன்மார் அடிச்சுவட்டில் புரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் வந்து குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்னா அருளோசை அறிக அறிவியல் என்பது. பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை வந்து பசி தாகம் தூக்கம். இன்பமும் துன்பமும் வாழ்வில் எவ்வாறு வரும் என ஜென் குரு கூறுகிறார். ஆன்சர் இரவு பகல் போல. உண்மையான ஒளி எப்போது ஏற்படும் என்று ஜென் குரு கூறுகிறார். ஆன்சர் ஒரு மனிதரை பார்க்கும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று உணரும்போது. உண்மையான ஒளி எங்கு ஏற்பட வேண்டும் என்று மாணவர்கள் புரிந்து கொண்டனர். ஆன்சர் உள்ளத்தில். ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்குரிய பொருள் தியானம் செய். ஜென் சிந்தனையாளர் எந்த மதத்தை சார்ந்த துறவியார்? ஆன்சர் வந்து புத்த மதம். ஜென் சிந்தனையாளர் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? ஆன்சர் சீனா மற்றும் ஜப்பான். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமையணி. பெருமைக்கும் என சிறுமைக்கும் தந்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ளது வந்து ஏகதேச உருவகாணி. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலை வனம் அவர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். சந்தம் என்பதன் பொருள் அமைதி. மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு. பேதங்கள் என்பதன் பொருள் வேறுபாடுகள். தாரணி என்பதன் பொருள் உலகம். தத்துவம் என்பதன் பொருள் உண்மை. இரக்கம் என்பதன் பொருள் கருணை. கண்ணதாசனினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் முத்தையா. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். தமிழக அரசவை கவிஞராக விளங்கியவர் கண்ணதாசன். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சே பிருந்தா. மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய நூல்களை எழுதியவர் வந்து சே பிருந்தா. கண்ணியமிகு தலைவர் என்று போற்றப்படுபவர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் காந்தியடிகளின் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்? ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கத்தில். காயிதே மில்லத் எந்த கல்லூரியில் படித்தார்? ஆன்சர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் வந்து படிச்சிருக்காங்க. காயிதே மில்லத் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு எதை பயன்படுத்தினார்? ஆன்சர் பேருந்து மற்றும் தொடர் வண்டியே. மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் காயிதே மில்லத். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என கூறியவர் காயிதே மில்லத். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லத். இந்தியா சீனா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது?
ஆன்சர் 1962 ஆண்டு. இந்தியா சீனா போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார்? ஆன்சர் காயிதே மில்லத். காயிதே மில்லத்தினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயிலை மக்கள் எவ்வாறு அன்புடன் அழைத்தனர்? ஆன்சர் காயிதே மில்லத். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்குரிய பொருள் வந்து சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் 1946 1952 வரைக்கும். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவின் உறுப்பினராக இருந்தவர் காயிதே மில்லத். தமிழக அரசியல்வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காயிதே மில்லத்தை பாராட்டியவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்று முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் வந்து காயிதே மில்லத். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத். கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து பாவண்ணன். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக்கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் போன்ற நூல்களை எழுதியவர் பாவண்ணன். பயணம் என்ற சிறுகதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் பிரயாணம். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுப்பெயர் என அழைக்கப்படுது. ஆகுப்பெயர் வந்து எத்தனை பெயர் சொற்களில் வரும்னா 6 வகை பெயர் சொற்களில் வரும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் என அழைக்கப்படுது. பொருளாகு பெயரினுடைய வேறு பெயர் என்னன்னா முதலாகு பெயர். பொருளாகு பெயருக்கு உதாரணம் மல்லிகை சூடினாள் என்பது. இடவாகு பெயருக்கு உதாரணம் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது. காலவாகு பெயருக்கு உதாரணம் டிசம்பர் சூடினாள். சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. பண்பாகு பெயர் வந்து இனிப்பு தின்றான். தொழிலாகு பெயருக்கு உதாரணம் வந்து பொங்கல் உண்டான். இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் வந்து இரட்டை கிளவி என அழைக்கப்படுது. இரட்டை கிளவிக்கு உதாரணம் விறுவிறு, கலகல, மலமல. அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் என அழைக்கப்படுது. அடுக்கு தொடருக்கு உதாரணம் வந்து பாம்பு பாம்பு வருது, பிடி பிடி அது மாதிரி வருது. இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் 3 டேர்மில் இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாமே தொகுத்து ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஆனால் அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே வந்து நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இயல் வயசாக படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இயல் வயசுக்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். படிச்சுட்டு இதை ரிவிஷன் பண்ண வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரையும் கேளுங்க. அதுவே வந்து நீங்கள் படித்த மாதிரி ஆயிடும், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்குரிய இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து தொகுத்து கொடுக்குறோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி 6th மூணு டேர்முக்குரிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே தொகுத்து ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.